கவையாதம் வாழ்கவையகம் வாழ்க வளமுடன் சிந்தனை உடல் நலத்தை சீரமைத்து ஓய்வித்த குருவே வாழ்க குருவே துணை வேதாத்ரியம் வாழ்க வளமுடன். இன்று வரை உலகில் தோன்றிய அனைத்து சித்தர்களும் ஞானிகளும் மகான்களும் மற்றும் வேதாத்திரிய கோட்பாடுகளை அர்ப்பணிப்புணர்வோடு அகிலும் எங்கும் உணர்வாக்கிக் கொண்டிருக்கும் ஞானாசிரியர்களின் மதி நுட்பமும் குருவர்களோடு சூக்கமுமாய் நம்மை சூழ்ந்திருந்து நாம் உய்வதற்கு துணை நிற்குமாக என்று சங்கல்பித்துக் கொண்டு இன்றைய தவ நிகழ்வை இறை வணக்கம் குரு வணக்கத்தோடு நாம் இனிதே துவங்குவோம். வணக்கம் இறை வணக்கம். எல்லாம் வல்ல தெய்வமது எங்கும் உள்ளது நீ கமரன். எல்லாம் வல்ல தெய்வமது எங்கும் உள்ளது நீ கமரன். சொல்லால் மட்டும் நம்பாதே சுயமாய் சிந்தே தெளிவாய் வல்லாய் உடலில் இயக்கமவன் வாழ்வில் உயிரில் அறிவுமவன் கல்லார் கற்றார் செயல் விளைவாய் காணும் இன்ப துன்பமவன் அவனின் இயக்கம் அணுவாற்றல் அவன் அவன் யார் நீ யார் பிரிவேது அவனை மறந்தால் நீ சிறியோன் அவன் யார் நீ யார் பிரிவேது அவனை மறந்தால் நீ சிறியோன் அவனை அறிந்தால் நீ பெரியோன் அவன் நீ ஒன்றாய் அறிந்த இடம் அறிவு முழுமை அது முக்தி எல்லாம் வல்ல தெய்வமது எங்கும் உள்ளது நீ கமர. வாழ்க வளமுடன். குரு வணக்கம். தந்தை தாய் ஈருயிரும் ஒன்று சேர்ந்து தழைத்ததொரு உடலாகி உலகில் வந்தேன் அந்த ஈருயிர் வினைகள் அறமோ மற்றோ அழித்த பதிவுகளெல்லாம் என் சொத்தாச்சு இந்த அரும் பிறவியில் முன் வினையறுத்து எல்லையில்லாமை பொருளை அடைவதற்கு வந்த ஒரு உதவி குருவுயிரின் சேர்க்கை வணங்கி குரு திருவடியை வாழ்த்தி வாழ்வோம் குரு திருவடியை வாழ்த்தி வாழ்வோம் வாழ்க வளமுடன். சிந்தையை அடக்கியே
சும்மா இருக்கின்ற சீரறிய செய்த குருவே, அந்த நிலை தனில் அறிவு அசைவற்றிருக்க பெரும் ஆனந்தம் பொங்குதங்கே. இந்த பெரும் உலகமிசை எடுத்த பல பிறவிகளின் இறுதி பயனாகிய சந்ததமும் என்னை மறவாத சாந்த வாழ்வழித்தோய் என் சந்தோஷ செய்தி என் சந்தோஷ செய்தி ஏதுவே. வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வையகம். இன்று நமக்காக சிறந்த முறையில் நித்யானந்தன் தவம் நடத்திய ஞானாசிரியர் அருள்நிதி அருளையாவை வாழ்த்துவோம். அருளையாவின் அன்பு குடும்பம் வறுப்பை ஆற்றல் கருணையினால் அவர்களின் உடல் நலம் நீராயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ஞான களஞ்சிய கவி ஐயா அந்த கோதையம் அவங்களுக்கு வந்துட்டாங்களா? நேரடி அம்மாவே அந்த கவி படம் போடுறீங்களா? போட்டு இசை வடிவம் இல்லை அப்படித்தானே? ஆமாம். சரி சரி சரி. வாழ்க வளமுடன். இன்றைய ஞான களஞ்சிய கவிக்கு விளக்கம் வழங்கிட ஞானாசிரியர் பேராசிரியர் அருள்நிதி கோதை கோவிந்தராஜன் அம்மா அவர்கள். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் ஐயா, நந்தினியா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். சார் நான் கோவிந்தராஜன் பேசுறேன். ஒரே ஒரு நிமிடம் ஐயா, வாழ்க வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை, ஆசான் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் நம்மோடு சுக்குமமாக நிறைந்திருந்து நம்மை என்றென்றும் வழி நடத்துவாராக. இன்றைய காலை அமர்விலே இன்றைய வழியிலே இணைந்துள்ள அனைத்து இருபால் வேதாத்ரிய உறவுகளுக்கும் இனிய காலை மாலை வணக்கங்கள். வாழ்க வளமுடன். சிறப்பானதொரு தவம் இயற்றி ஐயா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும். அந்த ஆழ்ந்த அமைதி நிலையிலேயே இன்றைய ஞான களஞ்சிய கவி விளக்கம். வினையும் விளைவும் அப்படிங்கிற தலைப்புல மகரிஷி கொடுத்திருக்கக்கூடிய கவிகள்ல ஒன்று. வேதாத்திரியம் திரும்ப திரும்ப வலியுறுத்தக்கூடிய ஒரு விஷயம் செயல் விளைவு தத்துவம். உலக அமைதிக்கான திட்டங்கள்ல ஒன்றா மகரிஷி கொடுத்திருக்கிறது ஒவ்வொரு தனி மனிதருக்கும் இருக்க வேண்டிய விழிப்புணர்வு செயல் விளைவு உணர்கல்வின்னு சொல்லுவாங்க. இத நம்முடைய முற்காலத்துல வாழ்ந்த மகான்களும் புராணங்களும் இதிகாசங்களும் இந்த மனிதனோட வாழ்க்கையே வினைகளினுடைய அடையாளம்தான். வினை பயன்தான் நம்முடைய பிறவிக்கே காரணம். அப்ப என்ன மாதிரி வினைகள் நாம உடனேயே வாழ்க்கை முழுவதும் எடுத்துக்கொண்டு வருகிறோம்? அத பழவினை புகுவினை அப்படின்னு பிரிச்சாங்க. வேதாத்ரி மகரிஷி அவர்கள் அதை இன்னும் கொஞ்சம் அருமையாக பிரித்து இந்த வாழ்க்கையில அவரவர்களுக்கு இருக்கக்கூடிய வினைகளை மூன்று தன்மையா சொல்றாங்க. இது நமக்கு தெரியும் இல்லையா? முன்னோர்கள் செய்த வினைப்பதிவு வித்தில் உண்டு, மூளையில் உன் செயல் பதிவனைத்தும் உண்டு, பின்னை நீ புலமைந்தும் இயக்கி பெற்ற பழக்க பதிவு உண்டு. இது மூன்று விதமான பதிவுகள் நம்முடைய முன்னோர்கள் மூலமாக. அந்த முன்னோர்கள் அப்படிங்கிறது ஒரு வார்த்தை தான், ஆனா முதல் செயல்ல இருந்து அந்த இருப்பிலிருந்து இயக்கம் தோன்றுச்சு இல்லையா, அந்த ஒரு கணம் முதல் அந்த முதல் அசைவு அதுல இருந்து
அத்தனை நிகழ்வுகளும் நம்முடைய கருமையத்தில் ஈர்த்து சுருக்கி இதுக்கு இருப்பாக வைக்கப்பட்டிருக்கு. அது அத்தனையும் சேர்த்துதான் முன்னோர்கள் பதிவு வித்தில் உண்டு. மூளையில் உன் செயல் பதிவனைத்தும் உண்டு. நாம பிறந்ததிலிருந்து இந்த கணம் வரை செய்கின்ற செயல்களினுடைய பதிவு அந்த மூளை வழியாக அந்த அனுபவங்கள் வெளிப்படுவது தானே மனம்னு சொல்றோம். மனதுக்கு ரெண்டு வேலைதான், விரிச்சை ஈர்த்து வைத்துக் கொள்ளும், திரும்பவும் விரித்து காண்பிக்கும். அப்ப அப்படிப்பட்ட அந்த செயல்கள் அனைத்தும் நம்முடைய மூளையில் பதிவிருக்கு. அதற்கப்புறம் இந்த இரண்டின் அடிப்படையில் நாம செய்யக்கூடிய ஆகாமிய கர்மங்கள் பின்னை நீ புலனைந்தும் இயக்கி பெற்ற பழக்கப்பதிவு உண்டு. சரி, இந்த மூன்றுலையும் நல்லதும் இருக்கு மாறானதும் இருக்கு, இது எப்படி மாற்றிக்கொள்வது? அதற்கு வெளியே அடுத்தது கொடுக்குறாங்க. தன்னில் பதிவான வினைப்பதிவுகளை மாற்றணும்னா என்ன பண்ணணும்? உன்னை நீ உள்ளுணரும் மகத்தவத்தின் மூலம் ஒவ்வொன்றாய் பணிப்பதிவை அகற்றி வர வேண்டும். மொத்தமா சேர்த்து செலக்ட் பண்ணியெல்லாம் டிலீட் பண்ண முடியாது. அந்த வார்த்தை போடுறாங்க, ஒவ்வொன்றாய் பணிப்பதிவை அகற்றி வர வேண்டும். இறுதியா ஒன்னு சொல்றாங்க, நாம எதுவுமே சுலபமா நடக்கணும்னு நினைப்போம் இல்லையா. அந்த டெபுட்டேஷன் சொல்லுவாங்க, நமக்காக ஒருத்தர் டெபுட் பண்ணி ஒரு கியூல நிக்கிறதுனாலும் சரி, நமக்கான ஒரு ஓட்டு போடணும்னாலும் சரி, நமக்கான வேலையை இன்னொருத்தர்கிட்ட ஒப்படைக்கிறது நமக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதை செஞ்சிடுவோமோங்கிறதுக்கு சொல்றாங்க. தன்னில் பதிவான வினைப்பதிவுகளை மாற்ற தணிக்க பொருள் புகழ் செல்வாக்கு பயனாகாது உணர்வி. ரொம்ப கிளாரிட்டியோட கொடுத்துட்டாங்க. இந்த வினைக்கு ஒரு விளைவு, எல்லா செயலுக்கும் விளைவு இருக்கு அப்படிங்கிறது எங்கிருந்து ஒரு பாடமா கொடுக்குறாங்க? நம்மளுடைய உடலோட அமைப்பே ஒரு செயலின் விளைவு தான் அப்படிங்கிறாங்க. ஏன்னா இந்த இருப்பாக இருக்கக்கூடிய ஒன்று அசைஞ்சது இல்லைங்களா, அந்த இறைநிலையே தண்ணீருக்க சூழ்நிலத்து மாற்ற, இதுதானே அந்த இயக்கத்துக்கான ஆரம்ப புள்ளி. அதுவே ஒரு செயல், அதற்கு ஏற்பட்ட விளைவு ஒன்று, அது இன்னொரு செயலுக்கு ஆரம்ப புள்ளியாச்சு. இப்படித்தானே சங்கிலி தொடரா நாம வரைக்கும் வந்த நிகழ்வு இந்த தன்மாற்ற சரித்திரத்துல நடந்திருக்கு. அப்ப அந்த அடிப்படையில் அந்த இயற்கை என்ற பேராற்றல் இந்த உடலை வடிவமைத்தது கூட ஒரு செயலுக்கான விளைவு தான். இப்ப நம்ம ஒரு மொபைல் வாங்குறோங்க, அந்த மொபைல்ல அந்த ஓஎஸ்னு சொல்றோம், அது ஏதோ ஒரு கிரேட்ல இருக்கு. அப்புறம் என்ன பண்றாங்க அந்த கம்பெனி, கொஞ்சம் கொஞ்சமாக அதுல இருக்கக்கூடிய ஏதோ ஒரு மைனஸ் இருக்கலாம், இன்னும் கொஞ்சம் அதனோட தன்மையை அதிகப்படுத்தி அதனுடைய உபயோகத்தோட பலனை அதிகப்படுத்தணும் போது அப்கிரேட் பண்ணிட்டே இருப்பாங்க இல்லையா. அப்ப அந்த அப்கிரேஷன் என்பது எங்கிருந்து வந்திருக்கணும், அந்த இறைநிலையோட தன்மையில அப்படித்தான். இயல்பு ஊக்கம், ஒவ்வொன்றும் அடுத்ததாக தன்மாற வேண்டும் என்பது உடலுக்குள்ள அந்த உயிருக்குள்ள இருந்த ஊக்கம் தான் அப்படின்னு மகிழ்ச்சி சொல்லுவான். அந்த இயல்பு ஊக்கத்தினால ஓரறிவு ரெண்டாச்சு, மூன்றாச்சு, நான்காச்சு, ஐந்து அறிவுக்கு அப்புறம் அடுத்த ஒரு ஆறாவது அறிவுடைய உயிரினம் வருவதற்கு அந்த இறைநிலை ரொம்ப காலம் எடுத்துக்கிச்சான். ஏன் அப்படின்னு மகிழ்ச்சி சொல்றாங்க, ஏன்னா வினைக்கு விளைவுண்டு. அந்த விளைவு சரியா இருக்கணும் அப்படின்னா அந்த அவேர்னஸ், அந்த விழிப்புணர்வு அது இறைநிலைக்கு இருக்கான். இதுல இந்த மனித உடலை உருவாக்குவதில் அப்படின்னு மகர்ஷி குறிப்பிடுறாங்க. இயற்கை என்ற பேராற்றல் மனித உடல் அதனை எத்தனையோ காலமாக ஏற்ற நுட்பத்தோடு வயிற்று நிலை வைத்து பல லட்சம் தலைமுறைகளாக வடிவமைத்து கொடுத்துள்ளனர். இந்த உடம்ப எவ்வளவு அருமையான வார்த்தைகள் பாருங்க. மனித உடல் அதனை எத்தனையோ காலமாக ஏற்ற நுட்பத்தோடு வயிற்று நிலை வருஷத்துக்கு வெற்றிகரமாக வாழணும். அதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் மிகப்பெரிய நன்மைகளை செய்யக்கூடியதாக இருக்கணும். ஒவ்வொரு உறுப்புகளுக்கு இருக்கக்கூடிய அந்த கோஆர்டினேஷன் அது இறைநிலையினுடைய திறமை செயலுக்கான விளைவு. ஒரு உதாரணம் பார்க்கலாமே. ஒரு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம்,
ரொம்ப ஆர்வமா. அப்ப இயற்கை அழைப்பு, நம்மளோட யூரின் பிளாடர் ஃபில்அப் ஆயிடுச்சு. ஆனா நமக்கு அதற்கு அதை அதை வெளியேற்ற வேண்டும் என்கின்ற வேகம் ஞாபகம் வரவே வராது. அந்த செயல்லையே முழுமையா ஈடுபட்டு கொண்டே இருப்போம். அந்த செயல்ல முழுவதும் முடிச்ச பிறகு உடனே நமக்கு அந்த உணர்வு தூண்டப்படும், வேக வேகமா நம்ம ஓய்வறைக்கு போவோம். அப்ப இந்த உடம்புக்குள்ள ஒரு கோஆர்டினேஷன், ஒரு இணக்கம். ஏன் அந்த மனமானது, அந்த உள்ளே இருக்கக்கூடிய இறை நிலை தன்மை அந்த மனசுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கணும்னு நினைக்குது. அது செய்யக்கூடிய வேலையில முழுமையாக ஈடுபடும் போது ஒரு தடை வரக்கூடாது. அது கூட ஒரு லிமிட், ஒரு டைம் இருக்கு. அதுக்கப்புறம் அந்த உடல் தாங்காது, அப்ப நம்ம போயாகும். அப்ப இந்த கோஆர்டினேஷனோட இந்த உடலை அருமையா வடிவமைச்சு கொடுத்திருக்கு. அப்ப இந்த கிடைச்ச பொக்கிஷத்தை மனிதன் என்ன பண்ணிடுறோங்கிறாங்க, வினைக்கு ஒரு விளை உண்டு, அதனை மதிக்கணும். அது தெரியாம மனுஷன் என்ன பண்றான், அடுத்தது சொல்றாங்க, இவ்வளவு ஒரு பெருமை உடைய உடலை இறைநிலை நமக்கு கொடுத்திருக்கு. மனிதன் இந்த இந்த பெருமையை மறந்து என்ன பண்றான்னு சொல்றாங்க, முயற்சியினை மனிதன் தன்முனைப்பில் ஆழ்த்தி இன்பம் மிகையாக எவ்வொரு பால் தொய்த்து கெடுத்தாலும். மகரிஷியுடைய பெரிய பெருமை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அவர் உபயோகிக்கக்கூடிய சொற்கள் அவ்வளவு சிறப்பான சொற்களை தான் மகரிஷி வந்து உபயோகிச்சிருப்பாங்க. இன்பம் அனுபவித்தாலே உறுப்புகள் பாதிப்படையும்னு சொல்லல. அப்படி சொன்னாங்கன்னா கேள்வி வரும் இல்லையா, வாழ்க்கையில வாழணுங்கிறதே ஒரு விஷயம், நான் ஒரு சில விஷயத்தை செய்துதான் ஆகணும், அப்ப என்னுடைய உறுப்பு பாதிக்கப்படும்னா எப்படி வாழறது? அங்க 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 ஒரு கூட ஒரு ஒரு அருமையான சூட்சுமமான வார்த்தை போடுறாங்க பாருங்க. இன்பம் மிகையாக அளவு முறை மாறி மீறி எவ்வுறுப்பால் துய்த்து கெடுத்தாலும் பயிற்சி தரும் பாடம் போல் அவ்வுறுப்பின் வழியே பல நாட்கள் வருந்த ஏற்ற நோய் விளையும் பாரு. இதுதான் செயலுக்கு விளைவு. எந்த உறுப்பை கொண்டு இன்பம் மிகையாக துய்த்து கெடுத்தாலும், அளவா இன்பம் இருந்தா அங்க எந்த உறுப்புக்கும் பிரச்சனை இல்லை. அப்ப முதல்ல எங்கிருந்து தொடங்குறாங்க, இந்த அரிய பெரிய விந்தையான உடலை நமக்கு அந்த இறைநிலை தன்னுடைய செயலுக்கு விளைவாக கொடுத்திருக்கு. அப்ப அந்த செயல் விளைவு உணர் கல்வி இருந்தா இந்த உடல் எனக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பொக்கிஷம். அதனுடைய நோக்கம் இறை உணர்வோடு அறநெறி வாழ்ந்து என்னோட வாழ்க்கையின் நோக்கத்தை உணர்ந்து வினைப்பதிவுகளை கடிச்சு வாழ்க்கையில முழுமை அடையணும். அப்ப அதற்கு இந்த வாகனத்தை நான் எப்படி உபயோகப்படுத்தணும், அது வினைக்கான விளைவு நமக்கு ஒரு அவேர்னஸ் கொடுக்கறதுக்கு சொல்றாங்க ஆரம்பத்துல. அப்ப இதுதான் இயற்கையோட நியதி. எந்த ஒரு செயலுக்கும் ஒரு விளைவு உண்டு, அந்த விளைவு இன்னொரு செயலுக்கு காரணமாக, காரணமின்றி காரியமில்லை, அந்த காரியம் இன்னொரு செயலுக்கு காரணமாக அமையும். ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். இந்த இன்றைய ஞானக்களஞ்சிய கவிக்கான விளக்கம் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு ஒரு சிறிய நேரத்துல வந்தது, ஒரு குறைந்த நேரம். அந்த பாடல் கண்கள்ல வந்த அடுத்த கணம் மகரிஷி சொல்ற செயல் விளைவு தத்துவம். ஏதோ ஒரு செயல் என்றோ செய்தது, அதற்கான விளைவு இன்று தேடி இங்கு வந்திருக்கு, சோ இதற்கு தயாராக்கி கொள்வோம் அப்படின்னு உடனே நாம லாகின் பண்ணி உள்ள வந்தோம். அப்ப ஒவ்வொரு செயலுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய விளைவை கணிக்க தொடங்கினால் அந்த செயலுக்கான விளைவு சரியா இருக்கும். இந்த கான்பிடென்ஸை எது கொடுக்குது, திடீர்னு ஒரு விஷயம் நடந்தாலும் இந்த மனமும் ஏற்கனவே சேகரித்து வைக்கப்பட்ட விஷயமும் நம்மோட ஒத்துழைக்கணும் அப்படின்னு சொன்னா, நமக்குள்ள இந்த செயல் விளைவு தன்மை பற்றி தெரிஞ்ச ஒரு அவேர்னஸும் ஒரு உறுதியும் ஒரு நுட்பமும் இருந்தா தானே முடியும் இல்லையா. அப்ப அந்த உறுதியும் நுட்பமும் ஏற்கனவே செய்த செயலுடைய விளைவாக நமக்குள்ள இயல்பாக பதிந்து விடுகிறது. அப்ப அததான் மகரிஷி சொல்றாங்க, அந்த சஞ்சிதமும்
ஆகாமியமும் சரியா இருக்க இருக்க அந்த இரண்டை பொறுத்து ஆகாமியம் நல்லா இருக்கும். இப்ப இன்றைய பாடல் அதுதான் சொல்றாங்க, விளைவு இல்லாத வினை இல்லை. என்ன செயலுக்கும் விளைவு என்பது நிச்சயம். அப்ப வினையினுடைய விளைவு பல தொக்கி நிற்கும் இயற்கை நீதி. இப்ப ஒரே செயல் தான் அதனுடைய விளைவை கொண்டு அந்த வினையினுடைய தன்மை வேறுபடும். நாம திரும்ப திரும்ப சொல்லக்கூடிய உதாரணம் தான், ஒரே செயல் தான் கத்தியால வெட்டுறது, ஆனா அதனுடைய விளைவு, அது இடக்கூடிய இடம், செய்யக்கூடியவர் நபரனுடைய எண்ணம், காலம், இடம், தொடர்பு பொருளுக்கு ஏற்ப வெவ்வேறு அளவாய் விளைவுகளை கொடுக்கும். ஒரே செயல் தான் பேசுவது அப்படிங்கிறதுங்க. அந்த வார்த்தை என்ன மாதிரி தொனியில கொடுக்கறோம் நம்ம, இருக்கும் இல்லைங்களா? ஒருவருடைய செயலுக்கான மாற்று கருத்தை நாம சொல்றோம், இது இப்படி செஞ்சா நல்லா இருக்கும். இங்க வினை அதுதான். அதை சொல்லக்கூடிய நபர் அவருடைய மனோநிலை, தொடர்பு கொள்ளக்கூடிய நபருக்கு என்ன தேவை, இந்த மூன்றின் அடிப்படையில் சொல்லப்பட்டால் விளைவு எப்படி இருக்கும். ஒரு அன்பும் கருணையுமான வார்த்தையோட எனக்கு தெரியும் நான் சொல்றேன் அப்படிங்கிற துணி மேலெழும்பாமல், இது பகிர்தல் மட்டுமே. இதை ஏற்றுக்கொள்வதும் ஏற்றுக்கொள்ளாததும் அந்த அந்த தனி மனிதனோட விருப்பம். என்னுடைய கருத்தை பகிர்கின்றேன் அவ்வளவுதான் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட அன்பும் கருணையுமான வார்த்தைகளோட கொடுக்கும்போது அதனோட விளைவு எப்படி இருக்கும். இரண்டாவது ஒரு முறை அதே செயல், அதே பேசுதல், தன்முனைப்பின் உச்சகட்டத்துல நான் தான் தலைவன், நான் நினைக்கக்கூடியதை எனக்கு கீழே என்னுடைய குடும்பத்துல இருக்கிறவங்க செய்தே ஆகணும் என்ற தொனி மேலோங்க. வார்த்தைகள்ல ஒரு சில அழுத்தம், அதே விஷயம்தான், சொல்லக்கூடிய துணியும் மனநிலையும் வேறுபடும் போது அங்கே எடுத்துக்கொள்ளக்கூடியவர்களிடம் அதனுடைய விளைவு மாறாது இல்லையா? பார்த்திருக்கோம். இப்ப இதே நமக்கு நடக்கும் இல்லைங்களா? நம்ம அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கோம். நம்ம கிட்ட ஒருத்தர் பேசும்போது அமைதியா அன்போடு ஒரு விஷயத்த சொல்லும் போது நாம எப்படி எடுத்துக்குவோம், அதே மாறான துணியோடு சொல்லும் போது எப்படி எடுத்துக்குவோம். இப்ப அதுதான் மகரிஷி கொடுக்கறாங்க, வினையினுடைய விளைவு பல தொக்கி நிற்கும் இயற்கை நீதி. அந்த இயற்கை நீதி இவர் அவர் என்ற வித்தியாசம் எல்லாம் பார்க்காது, யாரு செஞ்சாலும் ஒரே விளைவு தான், எப்படி செஞ்சாலும் ஒரே விளைவுதான். அங்க எங்கேயும் அந்த சொல்லுவாங்க இல்லைங்களா, ஒரு ஒருத்தர்கிட்ட நமக்கு பிடிச்சவங்க செய்தா ஒரு மாதிரி எண்ணம், நமக்கு மாறானவங்க அதே செயலை செய்தா வேற மாதிரி விளைவு. அது இறைநிலை கிட்ட கிடையாது, ஒரே தராசு தான் இயற்கையினுடைய நீதி. அப்போ விளைவுக்கும் வினைக்கும் இடையே கால நீளம், விளைவு, தரம், இவை வினையின் தன்மை ஒக்கும். சொன்ன மாதிரிதான் ஒவ்வொரு செயலும் எப்படிப்பட்ட காலத்துல அதற்கென ஒரு தரத்தோட அதனுடைய விளைவு எது என கணித்து செய்யும் போது அதற்கு ஏற்ப விளைவுல வேறுபாடு கிடைக்கும். அப்ப செயல் செய்கிறவனுடைய பொறுப்பு என்ன? இயற்கையினுடைய நீதியை உணர்ந்துட்டு நாம செய்கின்ற செயலினுடைய விளைவு, அந்த ஒழுக்கம்ங்கிற மகரிஷி கொடுத்திருக்க சாமியம் இருக்கே, அந்த சாமியத்துக்கு ஒத்து போகின்ற வழியில் எண்ணம், சொல், செயல் என்ற மூன்றினாலும் எவர்க்கெனினும் தனக்கெனினும் இன்றோ பின்னோ மண்ணுலகில் உணர்ச்சிக்கோ மாசு எனும் துன்பம் எழா வகையில் உண்மையில் இன்பத்தை விளைத்து கொண்டு உலக இயல்போடு ஒட்டி வாழும் செய்கை, அதுதான் புண்ணியம். அந்த புண்ணியத்துக்கு இவ்வளவு விளக்கம் கொடுத்த மகரிஷி ஒரே வார்த்தையில அந்த மாறானதை சொல்லிடுவாங்க. இதற்கு முரணானவெல்லாம் புத்திமிக்கோர் பாவம் என விளங்கிக் கொள்வார். ஒரே வரிதான். ஏன்னா எப்போதுமே மகான்களும் சரி, உலகத்துக்கு நல்லதை சொல்லணும்னு நினைக்கிறவங்க அவங்க வார்த்தையில மாறான சொற்கள் வரக்கூடாதுங்கிறதுல ரொம்ப உறுதியா இருப்பாங்க. ஏன்னா மனித மனம் எப்படின்னா அந்த சொல்லக்கூடிய சொல்லினுடைய தன்மையை அப்படியே உள்ள வாங்கிக்கும். அதனாலதான் சுவாமிஜி சொல்லுவாங்க, நான் கோபப்பட மாட்டேன், நான் கோபப்பட மாட்டேன்னு சங்கல்பம் பண்ணக்கூடாது. நான் அன்பும் கருணையுமாக இருப்பேன், நான் அன்பும் கருணையுமாக இருப்பேன். இரண்டுக்கும் ஒரே துணிதான்,
ஒரே மாதிரி விளைவு தான். ஆனா சொல்லக்கூடிய சொல், அதனுடைய தரம், அது சொல்லும் போது இந்த மனம் எங்கே போய் நிற்குது? ஏன்னா எதை சொல்கிறதோ அதுவாக மாறும். நான் கோபப்பட மாட்டேன் அப்படின்னு சொல்லும் போதே கோபம் அப்படிங்கிற தன்மை நமக்குள்ளே எழுவது இயற்கை நியதி. அதே இது அன்பும் கருணையுமாக இருப்பேன் அப்படிங்கும் போது அங்கேயும் அதே நிகழ்வு தான். அப்ப வார்த்தைகளாகட்டும் சொல்லாகட்டும் செயலாகட்டும் எப்படி இருக்கணும்? அதனுடைய விளைவு தரம் தொடர்பு கொள்ளக்கூடிய பொருள் அங்கே ஏற்படுத்த வேண்டிய ஒரு தாக்கம். இதை எல்லாத்தையும் ஒரு கணக்கு போட்டு பார்த்து சரியான சமன்பாடாக இருக்கணும்னா நம்முடைய செயல் மகரிஷி சொன்ன மாதிரி புண்ணிய செயல்களாக அமையும். சரி, மாறானதாக செய்துட்டோம், அதற்கும் ஒரு விளைவு உண்டு இல்லையா? அதுக்கு மாறா துன்பம் வரும்போது நான் செய்ததற்கான விளைவு தான் வருகிறது அப்படிங்கிறத ஒத்துக்கொள்ளக்கூடிய ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மை இந்த மனதுக்கு வந்துடுச்சுன்னா அந்த செயல் அங்கே நல்லதாக மாறிடும் இல்லைங்களா? இல்ல, எனக்கு ஒரு தப்பு நடந்துருச்சு, அதை யார் செயல்படுத்தினாங்களோ அவங்க மேல திரும்பவும் உணர்ச்சி வயப்பட்டு ஆரம்பிக்கும் போது அங்கே செயல் தொடர்ச்சியாக சங்கிலித்தன்மையாக மாற்றத்தை ஏற்படுத்தி கொண்டே போகும். மகரிஷி கூறிய ஒரு பாடல் தான் நமக்கான வாழ்க்கை நெறின்னு சொல்லலாம். இந்த செயலுக்கான விளைவை உணர்ந்து மனிதன் தெய்வ நிலை உயரணும். அதற்கு என்ன வழி? முள் எடுத்து ஒருவர் பிறர் மீது குத்த முனிவர் எனினும் துன்பம் நிச்சயம் இல்லையா? இது செயலுக்கு விளைவு இயற்கை நீதி, இதை யாரும் மாற்ற முடியாது. அது எப்பேற்பட்ட மகானா இருந்தாலும் முள் நாள் குத்தா ரத்தமும் சதையுமான உடம்பில் வலிக்கும். உள் உணர்ந்தோர் அதுவோட நிகழா வண்ணம் பொறுத்து அவர் திருந்தி வாழ வாழ்த்துவார். அந்த வலி வர்றதுக்கு உள்ள வாழ்த்திருவாங்க. ஆனா நம்ம என்ன பண்ணுவோங்க? நமக்கு ஒருத்தர் வலி ஏற்படுத்தினா அந்த வலியோட தாக்கம் நம்மள வேற எதுவும் யோசிக்க விடாது. உடனே அவர்களை வருத்தப்படுத்தணும், இல்ல திருப்பி ஏதோ ஒரு வகையில் நமக்கு ஏற்பட்ட வலியை திருப்பி கொடுக்கணும் அப்படி நினைச்சுதான் நாம ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டோம், ரியாக்ட் பண்ணுவோம். ஆனா மகான்கள் என்ன செய்வாங்களாம்? முனிவரானாலும் அவருடைய வலி சாபமாத்தான் போகுமா, ஆனா அவங்க அது தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணுவாங்களா? உள்வுணர்ந்தோர் அது கூட நிகழா வண்ணம் பொறுத்து அவர் திருந்தி வாழ வாழ்த்துவார். அந்த வலி ஏற்படுறது ஒரு கணம் இருக்குமா? அந்த கணத்துக்குள்ள அவங்களோட அறிவு விழிப்பு நிலைக்கு வந்து இது ஏதோ கர்ம வினை, எனக்கு கிடைச்ச வலி நான் அனுபவித்து தீர்த்து விடுகிறேன், அந்த நபரை வாழ்த்துவதுதான் சரியான விளைவு அப்படின்னு வாழ்த்திடுவாங்க. மகரிஷி கடைசி வரியில சொல்றாங்க, நமக்கான ஒரு பாடம், கொள்ளன்பாய் இக்குணத்தை மெய்விளக்க குழுவிலேயே உண்மை உறுப்பினர் நீயானால். அப்ப நம்மையும் அந்த நிலைக்கு உயர்த்துகிறாங்க. இந்த குணம் நம்மிடம் இருக்க வேண்டும். அப்ப வினையினுடைய விளைவை கணித்து நம்முடைய செயல்களுக்கான விளைவு எத்தனை காலம்னாலும் தொடர்ந்து வரும். அப்ப இன்னைக்கு ஒரு கஷ்டம் வருதுன்னா அது என்றோ செய்த செயலின் விளைவு தான் அப்படிங்கிறத இந்த ஆழ்மனம் சரியான ஒரு விழிப்புணர்வோடு இருக்குமே ஆனால் அந்த வலியை தந்தவரை வாழ்த்த முடியும். அப்ப அங்க அந்த வினை விளைவு ஒரு நல்ல தொடக்கத்துக்கு ஆரம்பமாக அமையும். அப்ப இது போல நம்முடைய செயல்களை மாற்றிக்கொள்வதற்கு தான் மகரிஷி இந்த வினை விளைவு தத்துவத்தை நமக்குள்ளே ஆழமாக பதிக்கிறாங்க. சிறப்பான கவிதைகளின் தொகுப்பு இந்த கவிதைக்கு விளக்கம் அளிக்க வாய்ப்பளித்த அன்புள்ளங்களுக்கு நன்றி பாராட்டி அமைகிறேன். நன்றி, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அம்மா குறிப்பிட்டது போன்று குறுகிய கால சந்தர்ப்பத்தில் நேராக அகசத்தில் இந்த கவிக்கு நமக்காக சிறப்பாக விளக்கம் வழங்கிய வந்திருந்து விளக்கம் வழங்கிய ஞானாசிரியர் பேராசிரியர் அருள்நிதி கௌதை கோவிந்தராஜன் அம்மா அவர்களும் அவர்களது அன்பு குடும்பத்தினரும் அருட்பெயராற்றல் கருணையினாலே உடல் நலம் நீளாயு நிறை செல்வம் உயர் புகழ் மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன். பாடல் பாடி நிறைவு செய்யும் தருணம் இது. வேதாத்திரிய பாடல் பாட அருள்நிதி முத்துச்சோடற்குடியம்மா அவர்களும், பிரம்மஞான கவி பாட அருள்நிதி பிரதீப் துரை ஐயா அவர்களும், உலக நல வாழ்த்து பாட அருள்நிதி
அம்மாவுக்கு வாய்ப்பு இருந்தால் அம்மாவே பாடிடலாம், இல்லைனா ஒத்துச்சுடர்படி அம்மா பாடலாம். வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வேதாத்ரிய பாடல். போரில்லா நல்லுலகம், பொருள் துறையில் சமநீதி, நேர்மையான நீதிமுறை, நிலவுலகுக்கோர் ஆட்சி, சீர் செய்த பண்பாடு, சிந்தனையோர் வழிவாழ்வு, சிறப்புணர்ந்த பெண்மதிப்பு, தெய்வநீதி வழிவாழ்தல், தேர் திருவிழா தவிர்த்தல், சிறுவர்கட்கே விளையாட்டு, செயல் விளைவு உணர்கல்வி, சீர்காந்த நிலை விளக்கம், பார் முழுதும் உணவு நீர் பொதுவாக்கல், பல மதங்கள் பல கடவுள், பழக்கம் ஒழித்து உண்மை ஒன்றை தேர்ந்திடுதல். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். பிரம்மஞானக்கவி வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இறைவெளியே தன்னிருக்க சூழ்ந்தலுத்தும் ஆற்றல், சூழ்ந்தலுத்தும் ஆற்றல், இதன் திணிவு மடிப்பு வில சுழலும் நுண்விண்ணாம், இதன் திணிவு மடிப்பு வில சுழலும் நுண்விண்ணாம், நிறைவெளியில் நெருக்குகின்ற நிறைவெளியில் வின் சுழல நெருக்குகின்ற உரசல், நெருக்குகின்ற உரசல், நிறைவெளியில் எழுப்புகின்ற நேரலைகள் காந்தமாம், நிறைவெளியில் எழுப்புகின்ற நேரலைகள் காந்தமாம், மறை பொருளாம் காந்தம் தன் மாத்திரைகள் ஐவகை, தன் மாத்திரைகள் ஐவகை, மலைக்காதீர் விண்கூட்டம் மாபூதம் ஐந்து மாம், மலைக்காதீர் விண்கூட்டம் மாபூதம் ஐந்து மாம், முறையாய காந்த அலை மனமாம் உயிர் உடல்களில், மனமாம் உயிர் உடல்களில், மதி உயர்ந்து உண்மை பெறமா பிரம்ம ஞானமாம், மதி உயர்ந்து உண்மை பெறமா பிரம்ம ஞானமாம். வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க, அம்மா நீங்க பாடுங்கம்மா. வாழ்க வளமுடன். உலக நல வாழ்த்து. உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும், உழவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும், பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும், பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும், கலகங்கள் போட்டி பகை கடந்தாட்சி நடக்கட்டும், கல்லாமை கடன் வறுமை களங்கங்கள் மறையட்டும், நலவாழ்வை அளிக்கும் மெய் ஞான ஒளி வீசட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றி. வாழ்க வளமுடன். இன்றைய தவத்தில் கலந்து கொண்ட அன்பர்கள், தவத்தை வழிநடத்தியோர், நச்சிந்தனை வழங்கியோர், பாடல்கள் பாடியோர் அனைவரும் வாழ்க வளமுடன். அவர்களின் அன்பு குடும்பம், அவர்களின் உடல் நலம், மன வளம், பொருள் வளம், அருள் தொண்டு, ஆன்மீக தொண்டு. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இத்துடன் இன்றைய காலை தவம் நிகழ்வு மகிழ்வோடும் நிகழ்வோடும் இனிதே நிறைவு பெறுகின்றது. இறை அருளும் குரு அருளும் நம் அனைவரையும் எப்பொழுதும் சூழ்ந்திருந்து நம்மை இந்த இறைநிலை உணர்பயணத்திலே சிறந்த முறையிலே வழிநடத்திட்டும் அனைவரையும் வாழ்த்தி வணங்கி நன்றி கூறி அமைகிறோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றிகளும்.